வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை. சர்வதேச செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போர்க்குற்றங்களை விசாரிக்க சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய சர்வதேச உள்நாட்டு கலப்பு நீதிமன்றம் தேவை என்கின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு. பெஷாவர் படுகொலையில் குண்டு பாய்ந்து இனி நடக்கவே முடியாதென்று தெரிவிக்கப்பட்ட பாகிஸ்தான் மாணவனுக்கு உடல்நிலையில் வியத்தகு முன்னேற்றம். இலங்கையில் இறுதிப் போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களை விசாரிக்க சர்வதேச நீதிபதிகள் மற்றும் விசாரணையாளர் அடங்கிய சர்வதேச உள்நாட்டு கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை ஒன்று பரிந்துரைக்கின்றது. போரில் ஈடுபட்டுள்ள அரசாங்க படைகள், விடுதலை புலிகள் மற்றும் துணை ராணுவ குழுக்களுக்கு இந்த போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் தொடர்பு இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. 6 வருடங்களுக்கு முன்னதாக பெரும் இரத்த கலரியுடன் 25 வருடகால இலங்கை போர் முடிவுக்கு வந்தது. எதிர்பார்க்காத வகையில் விடுதலை புலிகளை இலங்கை ராணுவம் அந்த போரில் தோற்கடித்தது. அந்த அமைப்பு அழிக்கப்பட்டு அதன் தலைவர் கொல்லப்பட்டதாகவும் இலங்கை அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அந்த யுத்தத்தில் போர்க்குற்றமும் மனித குலத்துக்கு எதிரான குற்றமும் உழைக்கப்பட்டதாகவும் அதில் இலங்கை ராணுவம், விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் துணை ராணுவ குழுக்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கின்றார். இந்த குற்றங்களை விசாரிக்க சர்வதேச நீதிபதிகள், விசாரணையாளர்கள், சட்டத்திரணிகள் அடங்கிய ஒரு சர்வதேச மற்றும் உள்நாட்டு கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் பாதுகாப்புத்துறை, நீதித்துறை ஆகியவை தொடர்பில் நம்பிக்கையினம் வெளியிட்டிருக்கின்ற ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் உள்நாட்டு விசாரணை பொறிமுறைகள் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இருந்த போதிலும் பிபிசி உலக தொலைக்காட்சிக்கு பேசிய இலங்கை அமைச்சர் ராஜித சேனரட்ன இந்த சர்வதேச விசாரணையை நிராகரித்திருக்கின்றார். சர்வதேச விசாரணையை தாம் ஆரம்பம் முதலே நிராகரிப்பதாக கூறிய அவர், ஆனால் சர்வதேச தரத்திலான ஒரு உள்ளக விசாரணையை தமது புதிய அரசாங்கம் நடத்தும் என்றும், சர்வதேச நிபுணர்களை அதற்காக தாம் பயன்படுத்துவோம் என்றும், அதில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட போர் குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்ற அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். அதேவேளை தென்னாப்பிரிக்கா மாதிரியிலான நல்லிணக்க பொறிமுறை ஒன்றை தாம் அமல்படுத்த விரும்புவதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர நேற்று அங்கு பேசுகையில் கூறியிருக்கின்றார். உண்மை, நீதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான அந்த ஆணைக்குழு தென்னாப்பிரிக்காவின் பாணியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயலும் என்றார் அவர். பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த போரில் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டப்படும் நிலையில் எந்த ஒரு நல்லிணக்கமும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட நிலையிலேயே உருவாக முடியும் என்று ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இந்த இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை கொண்டு சென்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர் அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. ஆகவே இந்த விஷயங்கள் தொடர்பில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஐநாவின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் அடுத்து இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பதை விளக்க நம்முடன் இருக்கிறார் பிபிசி தமிழின் ஆசிரியர் மணிவண்ணன். மணிவண்ணன், இந்த அறிக்கை அடுத்து இலங்கை போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அடுத்து என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? நந்தினி, இந்த விஷயத்தில் ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் இனி நடக்கவிருப்பது என்பது ப்ரொசீஜரலான விஷயங்கள், அதாவது வழிமுறை சார்ந்த விஷயங்கள் தான். அதாவது இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு அறிக்கை மட்டும்தான். அந்த அறிக்கையின் மீது ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் இருக்கின்ற இந்த 47 நாடுகளும் அந்த நாடுகளின் பிரதிநிதிகளும் அதை படித்து பார்த்து அதை ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த தீர்மானம் குறித்த ஒரு அந்த அறிக்கை குறித்த ஒரு தீர்மானம் அவையில் முன்வைக்கப்படும். அந்த அவையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தின் மீது நாடுகளின் பிரதிநிதிகள் விவாதங்களை நடத்துவார்கள். அதிலே விட்டுக் கொடுப்புகள், பேச்சுவார்த்தைகள், காம்ப்ரமைசஸ் எல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு தீர்மானத்தின் மீது இந்த மாத இறுதி வாக்கிலே வாக்கெடுப்பு நடக்கலாம். அந்த வாக்கெடுப்பின் விளைவாக இலங்கை அரசு அந்த வாக்கெடுப்பின் மூலம் வெளியே வருகின்ற விஷயத்தை சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ பதில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதையொட்டி இலங்கை சாதகமாக பதில் இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, அதற்கு எதிராக நிராகரித்தால் அதை இந்த விஷயம் ஐநா மன்ற பொது அவைக்கு போக வேண்டிய, ஜெனரல் அசம்பிளிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். நந்தினி, அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள்.
ஐஎஸ் தீவிரவாதிகள் என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் பிரிவுக்கு எதிராக அமெரிக்கா வழிநடத்தும் கூட்டணி படைகளுடன் இணைந்து சிரியாவில் முதல் தடவையாக தாங்கள் விமான தாக்குதல் நடத்தியுள்ளதை ஆஸ்திரேலியா உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த திங்களன்று தாம் விமானத்திலிருந்து வீசிய 3 குண்டுகளில் ஐஎஸ் வீரர்கள் பயணிக்கும் கவச வாகனம் ஒன்றும் அவர்களின் கச்சா எண்ணெய் சேகரிப்பு நிலையம் ஒன்றும் அழிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். குரோயேஷியாவை கடந்து தாங்கள் செல்ல விரும்பும் வட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதை அனுமதிக்கப் போவதாக அந்நாடு கூறியுள்ளது. குடியேறிகள் ஹங்கேரியை கடக்க முடியாத வண்ணம் அந்நாடு எல்லையை அடைத்துள்ள நிலையில் இவ்வறிவிப்பு வருகின்றது. கடல்வாழ் பாலூட்டிகள், விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள், மீன்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை கடந்த 4 தசாப்தங்களில் கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துவிட்டதாக ஆய்வொன்று கூறுகின்றது. மக்களுக்கு உணவாக பயன்படும் கடல்வாழ் உயிரினங்கள் இதைவிட மோசமாக அழிந்துள்ளதாக இயற்கை பாதுகாப்பு அமைப்பான WWF கூறுகின்றது. காலநிலை மாற்றத்தால் கடலில் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்து வருவதும் பல விலங்கினங்களை பாதிப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஃபேஸ்புக்கில் புதிதாக டிஸ்லைக் பட்டன் வரப்போகின்றது. கலிபோர்னியாவில் உள்ள நிறுவன தலைமையகத்தில் இதனை அறிவித்த ஃபேஸ்புக் தோற்றுநர் மார்க் ஜக்கர்பர்க் ஒரு விஷயம் தமக்கு பிடிக்கவில்லை என்பதை தெரிவிக்க மக்களுக்கு இது வாய்ப்பளிக்கும் என்றார். இந்த பட்டன் வெகு விரைவில் பயனாளிகள் இடையில் பரிசோதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2009 லைக் பட்டன் வந்ததிலிருந்தே டிஸ்லைக் பட்டன் வேண்டும் என்று சிலர் கோரி வந்துள்ளனர். பாகிஸ்தானில் சென்ற வருடம் நடந்த பெஷாவர் பள்ளிக்கூட படுகொலை சம்பவத்தில் மோசமாக காயமடைந்து இனி நடக்கவே முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த 11 பையன் ஒருவர் வியத்தகு வகையில் உடல்நலம் தேடி வருகின்றார். லண்டனில் வெற்றிகரமான அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளார் 13 முகமது இப்ராஹிம் கான். இனி எப்போதுமே நடக்க முடியாது என்று சொல்லப்பட்டதை தனது மன உறுதியால் முறியடித்துள்ளார் முகமது. மறுபடியும் தரையில் கால் பதிக்க இவர் கடந்து வந்த பாதை பயணம் வலிமிகுந்தது. 9 முன்னால் முகமது படித்த பள்ளியில் நுழைந்த தாலிபான் துப்பாக்கிதாரிகள் 152 பேரை கொன்று குவித்திருந்தனர். என்னால் அந்த நாளை மறக்கவே முடியாது. துப்பாக்கிதாரிகள் நுழைந்த பிறகு வேறு 4 பிள்ளைகளை நான் காப்பாற்றினேன். காப்பாற்று என்று என் நண்பன் கெஞ்சினான். அவன் கையை பிடித்து கொண்டு நின்ற நேரத்தில் தான் எனக்கு காலில் குண்டு பாய்ந்தது. ஆனால் என் நண்பனுக்கு குண்டு தலையில் பாய்ந்து விட்டது. முகமது மீது 4 குண்டுகள் பட்டதில் இடுப்புக்கு கீழே அவர் செயலற்று போனார். அவரால் இனி தனது காலை பயன்படுத்தவே முடியாதென்று பாகிஸ்தானில் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் அதிலேயே முடங்கிவிடாமல் அவர் குடும்பம் முயற்சி செய்தது. லண்டனில் சிகிச்சை பெற அவர்கள் நிதி திரட்டினார்கள். லண்டனில் 6 அறுவை சிகிச்சை, துண்டிக்கப்பட்ட நரம்புகள் ஒட்டப்பட்டன, சிதைந்த முதுகெலும்பு சீர் செய்யப்பட்டது. எல்லோரும் வியக்கும் விதமாக உடல் தேறினார் முகமது. எக்ஸாக்ட்லி 1 ஆஃப்டர் தி சர்ஜரி, அறுவை சிகிச்சை முடிந்து 1 அவர் எழுந்து நின்று காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தார். இத்தனை அற்புதமான பலன் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மறுஜென்மம் எடுத்தது போல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. சில மாதங்களில் முழுமையாக குணமடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஐக்கிய ராஜ்யத்தில் படிக்க தனக்கு ஆசை என்றாலும் பாகிஸ்தான் திரும்பி பயங்கரவாத எதிர்ப்பில் ஈடுபடுவதே தனது லட்சியம் என்கிறார் முகமது. நிறைவாக மயிர்கூச்செறியும் ஒரு சாகசம். ஸ்லோவேனியாவில் திகில் விரும்பி சைக்கிள் வீரர் பிரிமோஜ் ராவ்னிக் 60 உயர அணை ஒன்றின் உச்சியிலிருந்து சைக்கிளில் இறங்கிய காட்சி இது. வித்தியாசமான இடங்களில் சைக்கிள் ஓட்டுவதில் தனக்கு அலாதி விருப்பம் என்கிறார் அவர். அவரது சாகச வீடியோ இணையத்தில் பரபரப்பாக பரவி வருகின்றது. இதுவரை 40 பேர் அதை பார்த்து ரசித்துள்ளனர். இதை பார்த்துவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு யாரும் அணைப்பக்கமாக போய்விடாதீர்கள் நேயர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் லண்டனின் BBC உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.